குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல தாய் தந்தை என்பவர் யார், அவங்களுக்கு உண்டான குணம் என்ன? உண்மையாகவே ஒரு நல்ல தாய் தந்தைனா, நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொத்து சேர்க்கவே கூடாது. நீங்கள் சொத்து சேர்த்துட்டிங்கனாவே அவனை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தங்க. இது வேறு வழியே இல்லை, ஓப்பனாக பேசி தான் ஆகணும், இல்லைனா புரியவே புரியாது. பல பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக சந்தோஷமாக கஷ்டக்கவலையே இல்லாமல் வாழ்ந்துருமா? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், அபத்தங்க அது. நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சின்னாபின்னப்பட்டு அனுபவங்கள் நீங்கள் பட்டு இன்றைக்கி இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்களோ, நீங்கள் அந்த கஷ்டத்தை அப்படியே படக்கூடாதுன்னு வேணால் உங்கள் குழந்தைய பார்த்து நீங்கள் நினைக்கலாமே தவிர, சொத்து பற்றி சேர்த்து வைக்கவே கூடாது. அதுக்காக மொத்தத்தையும் கொண்டு போய் குப்பையில் கொட்டிடுங்க, கரைச்சி விட்ருங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் குழந்தைக்கு வாழ்க்கைனா என்னென்னு புரியணும், கஷ்டம்னா என்னென்னு புரியணும், கவலைனா என்னென்னு தெரியணும். இப்படியெல்லாம் தெரிஞ்சாதான் ஞானம் அப்படின்றது என்னன்றதே பிறக்கும். இதை உணர்ந்ததுனால தான் இறைவன் என்ன பண்ணுறான், எப்பேற்பட்ட ஆளுக்குமே, பில் கிளின்டன் மாதிரியான ஆளுங்களுக்குமே, பில்கேட்ஸ் மாதிரியான ஆளுங்களுக்குமே, ஆபிரகாம் லிங்கன் போன்ற ஆளுகளுக்குமே, அப்துல் கலாம் போன்ற மாபெரும் ஞானிகளுக்குமே, மாபெரும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கும், இன்னைக்கு வாழ்க்கையில் சாதித்த மாபெரும் உயர்ந்த கோடீஸ்வரர்களுக்குமே கஷ்டங்கள் கவலைகளை கொடுக்குறாப்புல. ஏன் கொடுக்குறாரு அவருன்னு விஷயம் தெரியாமையா கொடுக்குறாரு? கஷ்டங்கள் கவலைகள் வந்தால் தான் அதில் ஒரு அறிவு பிறக்கும். ஏன்னா மனுஷன் சரி பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டான், தப்பு நிறையா பண்ணுவான், தவறுகள் பண்ண பண்ணாதான் அதில் தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு பிறந்தால் தான் அதில் ஒரு ஞானம் பிறக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த தப்பே பண்ண மாட்டான். தப்பே பண்ணாமல் எப்படி சரியாக எல்லாத்தையும் பண்ண முடியும்? வேறு வழியே இல்லை, தப்பு பண்ணி பண்ணி தான் கற்றுக்கிட்டு ஆகணும். அப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கு அளவு கடந்த சொத்து சேர்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அவனுக்கு பக்குவம்னா என்னென்னு தெரியாது, அடுத்தவனை எப்படி மதிக்கணுன்றது தெரியாது. அளவு கடந்த பணம் ஒருத்தன் கையில் இருந்ததுன்னா என்ன, அவன் ஞான நிலையிலே உட்காந்துக்கிட்டு இருப்பான், வாழ்க்கைனா என்ன ஏது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பணத்தை எப்படி எடுத்து ஜாலியாக செலவு பண்ணுறது, எப்படி ஊர் சுற்றுறது, அந்த பணத்தை எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அவன் மென்டாலிட்டி போகுமே தவிர, நாலு பேர் மதிக்காமல் தான் போவானே தவிர, ஆட்டிடியூடை தான் சுற்றுவானே தவிர. நான் சொல்கிற 99% வரைக்கும் பணம் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா 99% குழந்தைகள் இப்படி தான் இருப்பாங்க. மேபி ஒரு 1% இந்த சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் எங்கேயாவது சில குழந்தைகள் பணங்காசெல்லாம் இருந்தால் கூட ரொம்ப தெளிவாக இருக்கும். பட்டினத்தாரோட குழந்தை மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கான். பட்டினத்தாரோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானே பிறந்தார், அது வேறு கான்செப்ட். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, இதில் நீங்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ போதிக்க வேண்டியது ஞானத்தை மட்டும்தான். அந்த ஞானத்தை விட்டுட்டு பணத்தை சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா உங்கள் பையனை நீங்கள் படுகுழியில் தள்ளுறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா எதுவுமே தெரியாது அவனுக்கு, ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவன் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவான். ஏன்னா பணம் இல்லாதப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற பக்குவம் இல்லாமல் போய்டும். இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் என்னால் சொல்ல முடியும், பல பேரை சுட்டி காட்ட முடியும், வேண்டாம், அது அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பல ஆக்ட்ரஸோட சன்ஸ் என்னால் சொல்ல முடியும், பல பிஸ்னஸ் பீப்புளோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் என்னால் சொல்ல முடியும், வேண்டாம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, உங்கள் பையனுக்கு ஞானத்தை போதிங்க. ஞானம்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுங்க. ஞானம் என்றால் என்ன அப்படின்ற தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், அதை பார்த்துருங்க, அது ஒரு வகை ஞானம். முதல்ல இந்த பேசிக்கான உலக வாழ்க்கையோட ஞானம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கழுதைக்கு நீங்கள் வந்து 1 கோடி ரூபா பணத்தை முன்னாடி நீங்கள் நோட்டாக அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் அந்த 1 கோடி ரூபாய் அந்த கழுதை சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அந்த கழுதை என்ன பண்ணும், அடுத்த நாள் வந்து மறுபடியும் எனக்கு 1 கோடி ரூபா கொடு அப்படின்னு சொல்லி அந்த கழுதை வந்து நிற்கும். அப்போது அந்த கழுதைக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், ஏ அறிவு கெட்ட கழுதை, 1 கோடி ரூபா பணத்தை இப்படி தின்னிட்டியே, இந்த 1 கோடி ரூபாயை கொண்டு போய் நீ பேப்பர் கடையில் கொடுத்த அப்படின்னா 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அவன் பேப்பர் கொடுப்பான். அந்த பேப்பரை வாங்கி 2 வருஷத்துக்கு நீ எவனையும் எதிர்பார்க்காம வாழலான்னு சொல்லி அந்த கழுதைக்கு நீங்கள் முதல்ல சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அந்த கழுதைக்கு அந்த தெளிவு வந்து மறுபடியும் 1 கோடி ரூபா கொடு, 1 கோடி ரூபா கொடு, 1 கோடி ரூபா கொடு, 1 கோடி ரூபா கொடுன்னு அடுத்தடுத்த நாள் கேட்காம அந்த 1 கோடி ரூபா வச்சு எப்படி வாழ்கிறதுன்றதை கற்றுக்கும். இப்போ பேஸ் என்ன, அப்போ நீங்கள் சொல்லித்தர வேண்டியது உங்கள் குழந்தைக்கு அதை எப்படி பயன்படுத்தணும், அது எங்கே போய் என்ன பண்ணணுன்ற ஞானத்தவா, இல்லை 1 கோடி ரூபா கொடுத்து கொடுத்து கெடுக்கிறதவா? நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ இதுலேயே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பணத்தை கொடுத்து தயவு செஞ்சு உங்கள் குழந்தையை கெடுக்காதீங்க, அனுபவப்பட விடுங்க, நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டோம். கஷ்டங்கள் கவலைகள்லாம் வந்தால் தான் வாழ்க்கையில் தெளிவு என்பதே பிறக்கும். இன்ஃபேக்ட் தெளிவுன்றதெல்லாம் மாபெரும் விஷயம், அது கிடைக்கிது அப்படின்னாவே இறைவனோட அனுகிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வழி விடுங்க, நீங்களே கெடுத்து விட்றாதீங்க. உங்கள் குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன், புத்திசாலியாக வளர்க்குறேன்னு சொல்லி அவனை கெடுப்பதற்கு உண்டான ஆளாகிறாதீங்க. அதுக்கு உண்டான சாபத்தையும் நீங்களே சேர்த்து வாங்கிக்காதீங்க. தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் போதிக்க வேண்டியது
ஞானத்தை தான், அந்த ஞானத்தை மிக சரியான முறையில் போதிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எந்த ரூட்டில் வந்து நீங்கள் சொத்து சேர்த்து வச்சிங்கனாலும் அது எப்படின்னா பாவ கணக்கு தான், கர்ம துட்டு, அதை அவனையும் அழிச்சிரும், உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிரும். கவனமாக இருங்க.